விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்றைக்கி அகத்திக்கீரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுது. முக்கியமாக மனிதர்களுடைய உணவுலையும் பயன்படக்கூடியது ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக வந்து அகத்திக்கீரையை சொல்லலாம். கீரை வகைகளில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அகத்திக்கீரையில் வந்து கால்சியம், அயன் போன்ற இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான தாதுப்புகள்லாம் இருக்கிறதுனால இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து அகத்திக்கீரை சாப்பிடுவதனால வந்து வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் போன்றவை வந்து சீக்கிரமாகவே சரியாகிடும். பொதுவாக நீங்கள் வாரம் ஒரு முறையாவது அகத்திக்கீரை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் சிறந்த பலன்களை அளிக்கும். அதே மாதிரி இதனுடைய கலோரி வேல்யூவில் பார்த்திங்கன்னா அதிகமாக அதிகளவு, அதாவது கீரை வகைகளில் கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக உள்ளது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். மேலும் வந்து இது வந்து செரிமானமாகிறதுக்கு நம்ம லிமிட்டாக சாப்பிட்டுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் கால்நடைகளுக்கு அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்து தேவைப்படும் போது நம்ம இந்த அகத்திக்கீரையை வந்து அதுக்காக பயன்படுத்தலாம். தினசரி உணவில் வந்து நம்ம கால்நடைகளுக்கு வந்து அடர்த்தீவனம், உலர்த்தீவனம், பசுந்தீவனம் எல்லாம் கொடுக்கும்போது அதில் வைக்கல் போடுறோம். உலர்த்தீவனம்னு சொல்லும்போது வைக்கல் போடுறோம். அதே மாதிரி பசுந்தீவனம் வந்து நம்ம புல் வகைகள் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து சிறிதளவு அகத்திக்கீரையை சேர்த்துக்கொள்வது வந்து கால்நடைகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அது மாதிரி அதிக அளவில் மாடுகளுக்கு பால் வரக்கூடிய சூழ்நிலை, மேலும் ஆடுகளுக்கும் அது இது வந்து அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து அகத்திக்கீரையை கொடுக்கும்போது பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, மிக குறைந்த அளவு கொடுக்குறது நல்லது. அதிக அளவு கொடுக்கும்போது செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் பார்த்து அளவாக கொடுங்க. மாதிரி கடந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், மிளகாய் செடிகளுக்கு நடுவில், அதாவது மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் வரப்புகள் வாய்க்காலில் வந்து ஏன் அகத்திக்கீரையை பயிர் பண்ணுறாங்க, நடவு செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் வரப்பு வாய்க்காலில் வந்து அகத்திக்கீரை வரிசையாக அல்லது வரப்பு வாய்க்காலில் வந்து பயிரிடுவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து வரக்கூடிய பார்ஷியல் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நிழல், அந்த நிழல் ஏற்படுவதனால வந்து த்ரிப்ஸ் போன்ற மிளகாயினால் அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரிப்ஸ், அதாவது வாழ்பேன் அல்லது இலைப்பேன் சொல்லுவோம், அந்த த்ரிப்ஸினுடைய பாதிப்பினால தான் மிளகாயில் வந்து அதிகப்படியான சேதாரம் மற்றும் மகசூல் இழப்பு ஏற்படுது. அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக, அந்த த்ரிப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மிளகாய் வயலில் வந்து இயற்கையான முறையில், அதாவது கெமிக்கல் இது எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வாழ்பேன் அல்லது இலைப்பெனை கட்டுப்படுத்துவதற்காக அகத்திக்கீரையை வந்து நம்ம வந்து மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் அல்லது வாய்க்கால் வரப்பில் வந்து நடவு செய்து வைக்கிறோம். இதனால் வந்து இந்த இதிலேருந்து வரக்கூடிய பார்சியல் ஷேடுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் ஏற்படுவதனால அந்த த்ரிப்ஸினுடைய இனப்பெருக்கம் குறைக்கப்பட்டு, த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்பேனுடைய இனப்பெருக்கம் குறைக்கப்பட்டு அது வந்து அதிக அளவிலான எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுது. அப்படி குறைக்கப்படும் போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவதனால நிறைய மிளகாய் தோட்டங்களில் வந்து நம்ம வந்து அகத்திக்கீரை வந்து பயிரிடுறாங்க. மேலும் அகத்திக்கீரையிலேருந்து கிடைக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்தி நம்ம உபரியாக வந்து விவசாயிகள் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மேலும் மேலும் வந்து கால்நடைகளுக்கான உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெற்றிலை தோட்டங்களில் வந்து பார்ஷியல் சேடு, வெற்றிலை தோட்டங்களை வந்து நிழல் தருவதற்காக நம்ம வந்து அகத்திக்கீரை வந்து பயிரிடுறோம். வரிசையில் பண்ணி அதில் வந்து வெற்றிலையை படர விடுவதும் உண்டு. அது மாதிரி அந்த நிழலில் வந்து வெற்றிலையை இதை வந்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெற்றிலை கொடிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அகத்திக்கீரை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இதன் மூலமாக வந்து அந்த வெற்றிலைகள் வந்து நல்ல முறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்காகவும் நம்ம அகத்திக்கீரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து கால்நடைகளுக்கு நல்லா தீவனமாக பயன்படும், மிகச்சிறந்த தீவனமாக, குறிப்பாக ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு நம்ம குறைந்த அளவில் தீவனங்களாக நம்ம வந்து அகத்தி கீரை போட முடியும். மேலும் அகத்திக்கீரையில் உள்ள நியூட்ரியன்ட் வேல்யூ, மனிதர்களும் வாரம் ஒரு முறை வந்து அகத்திக்கீரையை சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றுப்புண், வாய்ப்புண் போன்றவை வந்து குறைந்து குணமாகி ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை வகையாக இருக்குது. இதில் வந்து நிறைய தாதுப்புகள் இருக்குது, குறிப்பாக பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம், அயன் போன்ற சத்துக்கள் வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. ஸோ எல்லாருமே தாராளமாக நீங்கள் வந்து அகத்திக்கீரை சாப்பிடலாம் வாரம் ஒரு முறை. எல்லாருமே எளிமையாக வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மற்றும் வந்து தனியாக வந்து அந்த கிச்சன் கார்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுருக்கவங்க எல்லாமே அகத்திக்கீரையை பயிரிட்டு அதிலேருந்து வரக்கூடிய கீரையை வந்து ஹெல்த்தியான ஒரு உணவாக சாப்பிட முடியும். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மேலும் நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள், புதிய நியூ மாலிகுலர் நிறைய சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கல, அதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்வது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும், உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவை அல்லது அப்படி ஏதாவது பர்சனலாக தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344 அப்படின்ற நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் லைன் தரேன், அந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சளவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க.
காலை வந்து அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எல்லா டைம்லையும் நீங்கள் கால் பண்ணும்போது எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் வந்து வேலைகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கஸ்டமர்லாம் நிற்கும் போது என்னால் வந்து எடுத்து பேச முடியாது. ஆனால் நான் ஃப்ரீ டைமில் வந்து வாட்ஸ்அப் பார்த்து உங்களுக்கு தேவையான ரிப்ளை அல்லது தேவையான மருந்துகளை வந்து நான் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடன் மகிழ்ச்சியாம். நன்றி, வணக்கம்.